ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகத்தில் இப்போ சாட் ஜிபிடி அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அது ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக். இந்த நேரத்தில் நம்மளுக்கு சாட் ஜிபிடி பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சாட் ஜிபிடி ஒரு ஏஐ ப்ரோக்ராம் உலகத்தில் ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுச்சு, கெத்தாக சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பார்க்கலாமேனு ட்ரை பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்னா நம்ம ஊர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 எக்ஸாம் இந்தியாவில் ஃபெயில் ஆயிடுச்சு. வடப்போச்சே மூமெண்ட் தான். அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் சாட் ஜிபிடினா என்னன்னு சொல்கிறேன். சாட் ஜிபிடி என்னென்ன எக்ஸாம் எழுதிருக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளவு எழுதிருக்கு, ஃபெயில் ஆயிருச்சு, அதை பத்தி பார்க்கலாம். சாட் ஜிபிடி ஒரு கூகுள் கில்லர்னே சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் நமக்கு ஒரு தேவைனா கூகுள் ஆத்தாவை கேட்டே பழகிட்டோம். இப்ப கூகுள் ஆத்தா விட்டுட்டு இப்ப எல்லாரும் சாட் ஜிபிடி போறாங்க. அதனால இது ஒரு கூகுள் கில்லர்னே சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட கம்பாரிசன் லைட்டா பார்க்கலாம். அப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எங்க சாட் ஜிபிடி மொக்க வாங்குச்சு, எங்க சாட் ஜிபிடி ஹீரோவா தெரிஞ்சிச்சு, அதை பத்தியும் பார்க்கலாம். வாங்க உள்ள வாங்க, எல்லாத்தையும் பத்தியும் பார்க்கலாம். இது உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க. கண்டிப்பா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பார்ட்னர், என்னப்பா சொல்ற? சாட் ஜிபிடி, ஆப் ஜிபிடி, என்னென்னமோ சொல்ற, ஒண்ணும் புரியலப்பா. முதல்ல சாட் ஜிபிடினா என்னன்னு குயிக்கா சொல்லிட்டு போயிறேன். ஒரு சில பேருக்கு சாட் ஜிபிடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, அவங்களுக்காக இந்த கண்டென்ட். சாட் ஜிபிடி ஒரு ஓபன் ஏஐ சாஃப்ட்வேர் கம்பெனி டெவலப் பண்ணிருக்கு. இதை டெவலப் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மிஷின் லேர்னிங் அதெல்லாம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். அதே மாதிரி மிஷினுக்கும் நான் பேசுறது புரியும். ஒரு ஹியூமன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி ரிப்ளை பண்ணும். இதுதாங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நாம பேசுறத அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டா அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொன்னல, அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விஷயத்த திரும்ப 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 செஞ்சு அதை கத்துக்கும், இல்ல திரும்ப திரும்ப நடந்த இன்சிடென்ட்ல இருந்து அதை கத்துக்கும். சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு கேக் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேக் செய்யும் போது கருகிருச்சு, செகண்ட் டைம் கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருச்சு, தேர்ட் டைம் கொஞ்சம் சுகரை கம்மியா போட்டாங்க, நாலாவது டைம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பக்கத்து வீட்டுல பண்றாங்க, எதிர் வீட்டுல பண்றாங்க, மேல் வீட்டுல பண்றாங்க, கீழ் வீட்டுல பண்றாங்க. இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற தப்பெல்லாம் கத்துக்கிட்டு இதெல்லாம் பெஸ்டா பண்ணதோ அதுலயும் கத்துக்கிட்டு இனிமேல அடுத்த வீட்டுல பண்ணுவாங்கல்ல, இப்ப அடுத்த தெருவுல பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல கேக்கே பண்ணி கொடுக்குமா. இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுச்சுல, ஓவர் குக் ஆனது, சுகர் கம்மியா போட்டது, இது எதுவுமே மறுபடியும் ரிப்பீட் பண்ணாது. இதுதான் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமனால பேச முடியும், அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மிஷின் லேர்னிங். இப்ப நம்ம பேசினது இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த சாட் ஜிபிடி சாஃப்ட்வேரை பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கூகுள்ல போய் டைப் பண்றோம்னா கூகுள்ல ரிசல்ட் வருது, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பதில இப்ப எல்லாரும் சாட் ஜிபிடில போய் எனக்கு இது வேணும், நான் இதை கத்துக்கணும் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அது ஒரு ஹியூமன் பேசுற மாதிரியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஒரு ஏஐ சாஃப்ட்வேர், ஒரு ரோபோட் கூட வச்சுக்கலாமே நீங்க. இவ்வளவுதாங்க சாட் ஜிபிடி. இது நவம்பர் 2022 லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சாட் ஜிபிடி. அப்ப இருந்து இவன் கெத்தா தான் சுத்திட்டு இருக்கான். இம்ப்ரெசிவா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. கேக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான், கேட்டதெல்லாம் பாத்துட்டு இருந்தான், பட்டாஸ் கலப்பிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட பையன் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நிறைய இடத்துல கிளியர் பண்ணிட்டாங்க. மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் எம்பிஏ ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில, பென்னிஸ்லேவனியா வாட்டன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு யூஎஸ்ல, அதை கிளியர் பண்ணிருச்சு. யூஎஸ் மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணிருச்சு. கூகுளுக்கு இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுல கோடிங் இன்டர்வியூ டெவலப்பர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, லெவல் 3 இன்ஜினியர்லாம் பெரிய இன்ஜினியர், அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணிருச்சுங்க. அப்படிப்பட்ட சாட் ஜிபிடி கெத்தா சுத்திட்டு இருந்தது. நம்ம இந்தியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிருச்சு. எதுக்குப்பா இதெல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஹியூமன் மாதிரி தானே பேசுது, ஹியூமன் மாதிரி தான் எல்லாமே பண்ணுது, அதுக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயத்த படிச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், ரிப்ளை பண்ணும், ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறது ட்ரை பண்றதுக்காக இத்தனை எக்ஸாம் ட்ரை பண்ணாங்க. நீ என்னப்பா யூஎஸ்லயே சுத்திட்டு இருக்க, வாப்பா இந்தியாக்கு, வாப்பா இந்தியாக்குன்னு கூப்பிட்டு வந்து யூபி எக்ஸாம்ல உட்கார வச்சு அதை எழுத வச்சு ஃபெயில் ஆயிருச்சு. உட்கார வச்சு எழுத வச்சுனா நான் சொல்றது பிசிக்கலா இல்லைங்க, சிஸ்டம்ல யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுப்பா இதான்ப்பா க்வெஸ்சன் சொல்லுவாங்க, சிஸ்டம்ல ரெஸ்பாண்ட் பண்ணும். யாரும் மனுஷ மாதிரி உட்காந்துலாம் எழுத மாட்டாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நினைச்சுல்ல இந்த 2022, அதோட க்வெஸ்சன் பேப்பரை எடுத்து அதுல 100 க்வெஸ்சன் கொடுத்து இது பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, 54 க்வெஸ்சன் தாங்க பாஸ் ஆயிருக்கு. நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா 87.54% பாஸ் ஆயிருக்கணும், ஜெனரல் கேட்டகரியில ஒரு கேண்டிடேட் பாஸ் ஆகணும்னா. ஆனா நம்ம தலைவர் சாட் ஜிபிடி வெறும் 54% தான் எடுத்திருக்காரு, ஃபெயில் ஆயிட்டாரு. நம்ம ஐபிஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் போகணும்னா ஜியாகிரபி, எக்கனாமி, ஹிஸ்டரி, எக்காலஜி, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே தெரியணும். சாட் ஜிபிடியோட பிரச்சனை என்னன்னா, செப்டம்பர் 21 வரைக்கும் தான் டேட்டா அதுல இருக்கு, அதுக்கப்புறம் இது ஃபீட் பண்ணணும். இது இன்டர்நெட் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணி ரியல் டைம் எல்லாம் ஆன்சர் பண்ணாது. பட் இருந்தாலும் என்ன சொல்றாங்க, நாங்க எதுவுமே 2022 பத்தி கேட்கல, 2021 வரைக்கும் தான் எல்லாமே கேட்டிருக்கோம்,
ஃபெயில் ஆயிடுச்சு சொல்லிட்டு காரணங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னொரு காமெடி பண்ணிருக்கதுல அந்த எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தான். ஆன்சர் ஏ பண்ணு, பி பண்ணு, சி பண்ணு, டி பண்ணு அப்படி தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம தலைவர் அதுல ஆன்சர் தெரியாதனால இதுவா ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ணிட்டு நன் ஆஃப் தி அபோன் சொல்லிருச்சான். நம்ம சாட் ஜிபிடி தலைவருக்கு தெரியல பாவம், ஒவ்வொரு வருஷமும் 11-12 லட்சம் பேர் எழுதுவாங்க இந்த எக்ஸாம், யுபிஎஸ்சி எக்ஸாம். அப்படிப்பட்ட எக்ஸாம்ல 5% தான் பாஸ் ஆவாங்க. எவ்வளவு டஃப்னு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட எக்ஸாம் அந்த சாட் ஜிபிடி கொடுத்து பார்க்கானு பார்த்தா ஃபெயில் ஆயிருச்சு. இப்ப தெரியுதா எங்க ஊர்ல பசங்க பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, பாஸ் ஆவறாங்க எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் னு. இல்ல சாட் ஜிபிடி புரிஞ்சால? ஆனாங்க இந்த சாட் ஜிபிடி வந்த பிறகு நிறைய பேர் பயந்தாங்க ஃபியூச்சர்ல எல்லா வேலையும் போயிருமோ அப்படின்ட்டு. ஒரு கம்பெனிக்கு பிளாக் எழுதி கொடுப்பாங்க, கண்ணன் எழுதி கொடுப்பாங்க, இவங்க வேலையெல்லாம் அடியோட போயிருச்சுங்க. இந்த சாட் ஜிபிடி வந்தனால அதுவே அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருது. அவங்க வேலையெல்லாம் நிறைய பேருக்கு போக சூழ்நிலையே உருவாயிருச்சுங்க. பார்ட்னர், கூகுள் கில்லர் சொன்னியே பண்ணுவேன். கொடுக்கறதே ஒண்ணுதான் கொடுக்கும். இந்த 4-5 பேஜ் எல்லாம் சேர்த்து அதுல எல்லாமே சேர்த்து எது பெர்ஃபெக்டா கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுக்கும் சாட் ஜிபிடி ஒரே ரெஸ்பான்ஸ்ல. அதனாலதான் சாட் ஜிபிடி கூகுள மிந்திருமோ அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு லிமிடேஷன், கூகுள் நெட்டோட கனெக்டா இருக்கு, ரியல் டைமா கொடுக்கும். இப்ப 2022 வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லும், 2023 பிப்ரவரி வரைக்கும் கேட்டீங்கன்னா அது சொல்லும். ஆனா சாட் ஜிபிடி 2021 டேட்டா வரைக்கும் தான் இருக்கு, ஆஃப்லைன் தான், அது இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகல. சோ அதனால நிறைய இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரியாது. சாட் ஜிபிடியோட ஓனர் என்ன சொல்லியிருக்காரு, கூடி சீக்கிரத்துல காசுக்காக தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்ப சும்மா பீட்டா மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறோம். ஆனா கூகுள் எப்பவுமே ஃப்ரீ தான். ஆத்தா எப்பவுமே ஃப்ரீயா தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நீ 4-5 லிங்க் கூகுள்ல தேடி பண்றதுக்கு பதில நீங்க ஒரே டைம்ல உனக்கு நானே நல்ல கனெக்டா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றதுனால தான் சாட் ஜிபிடி கூகுள் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாட் ஜிபிடி எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். ஒரு அப்பா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க பொண்ணு எப்பவுமே தனிமையில இருக்கிறத ஃபீல் பண்ணாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுமே அப்படின்னு ட்ரை பண்ணும் போது அந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு பொம்மையை வச்சு அதுதான் நம்ம பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணுமே, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தானே, நம்மள மாதிரி தானே அதுவும் பேசும் அந்த சாட் ஜிபிடிங்கிற டூல். பொம்மையில பேசுற மாதிரி கொண்டு வந்து இந்த பொண்ணு என்ன பேசினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பண்ண வச்சுட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு ஹாப்பி. இப்ப முதல்ல ரிசப்ஷன்ல உட்காந்துருப்பாங்கல்ல, ஒருத்தவங்க வந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு மேனேஜருக்கு வரவங்களை வெல்கம் பண்ணும், இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி சாட் ஜிபிடியை கொண்டு வந்து பண்ண வச்சுட்டாங்க. இங்க போய் சிஸ்டமுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேலண்டரை செக் பண்ணி மீட்டிங்கை பிளாக் பண்றதா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதா இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், கிரீட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்த சாட் ஜிபிடி பார்த்துக்கும். இதனால நிறைய பேர் வேறோட வேலை அவுட். முன்னாடி சொன்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் போற சான்ஸ் இருக்கு. இப்ப இதுல சம்பாதிக்கவும் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டென்ட் மேனுவலா டைப் பண்றதுக்கு பதில சாட் ஜிபிடி டே தம்பி எனக்கு ஒரு கண்டென்ட் குடுறான்னு சொன்னா அதை கொடுக்கும், இவங்க அப்லோட் பண்ணுவாங்க, காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்கு, நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. முன்னாடியே நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ்ல பேசியிருப்பேன். இப்ப ஒரு பையன் ஒருத்தருக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவிதை சாட் ஜிபிடில போயிட்டு எழுதி கவிதை கொடுக்கலாம். இதே கூகுளா இருந்தா 4-5 லிங்க் வரும், ஏதோ ஒரு கவிதை சூஸ் பண்ணிருப்பான். இப்ப சாட் ஜிபிடி கொடுக்கற கவிதை தான் அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்கலாம். அந்த பொண்ணு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தது. அது மாதிரி 10% கவிதை கொடுக்குறாங்க, எல்லாத்தோட கவிதையும் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. என்னடா பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஏங்க எல்லாருமே ஒரே மாதிரி கவிதை தாங்க கொடுக்குறாங்க, டிஃபரெண்டாவே இல்லைங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இந்த சாட் ஜிபிடி தம்பி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டெட் தான் கொடுப்பான், டாப் 1 கண்டெட் தான் கொடுப்பான், உங்களை சிந்திக்க வைக்க மாட்டான். கூகுள 4-5 லிங்க் வரும், ஏதோ ஒரு லிங்க் எடுத்து யோசிச்சு நீங்க பண்ணுவீங்க. இப்ப அசைன்மெண்டா இருக்கட்டும், ஸ்கூல் எஸ்ஏவா இருக்கட்டும், இமெயில் எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டெட் தான் கொடுப்பான், உங்களை சிந்திக்கவே விட மாட்டான், இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு. சாட் ஜிபிடி யூஸ் பண்ண இடத்துல யூஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க, உங்க மூளையை சிந்திக்க விடாம பண்ணிட போது. நிறைய பேர் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைங்க இப்பவே யூஎஸ்ல எல்லாத்தோட எஸ்ஏயும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாத்தோட பிரசன்டேஷனும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் இந்த சாட் ஜிபிடி தான், அவங்கள யோசிக்க வைக்க மாட்டேங்குது, எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, நெட்ல போட்டு ட்ரை பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ண மாட்டேங்கிறாங்க, டைரக்டா போய் சாட் ஜிபிடி தம்பிட்ட கேட்டா சொல்லிடுறான், எடுத்துட்டு வராங்க, பிரசன்ட் பண்றாங்க. இது ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்க யூஎஸ்ல. இப்ப இந்த சாட் ஜிபிடி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருச்சு, நம்ம பசங்க பொண்ணுங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி தான் சொல்ல இன்னைக்கு நான் வந்தேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாட் ஜிபிடி பத்தி தெரியாதவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.